காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறவுகளுக்கான இழப்பீட்டுத் தொகை அதிகரிப்பு. இலங்கை எதிர்நோக்கும் பாரிய சவால்கள் பற்றி கலந்துரையாடல். இலங்கைக்கு காலக்கெடு, சம்பந்தன் விடுத்த கோரிக்கை. பகுடிபதை, சுமார் 200 மருத்துவ பீட மாணவர்களுக்கு வகுப்பு தடை. 300 மில்லியன் டாலர்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலையில் இலங்கை. தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கம் முயற்சி, பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு. பாரிய நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள உலக பொருளாதாரம், இலங்கைக்கு கடும் பாதிப்பு. ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு, நடைமுறைக்கு வரவுள்ள மாற்றம். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஊழலே காரணம், சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ராஜபக்ச குடும்பத்தின் தலைவரான நாமல் அரசியல் வரலாற்றில் எழுதப்படும் என சஜித் அறிவிப்பு. இன்றுடன் இலங்கை குறை வருமானம் பெறும் நாடாக பிரகடனம். ஒன்றரை மாதத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாக பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியன இவ்வாறு கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 40,000 மெட்ரிக் டன் எடையுடைய டீசல் நேற்றைய தினம் இறக்கப்பட்டதாகவும் இதற்கு பணம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 டீசல் மற்றும் பெட்ரோல் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. QR குறியீடு அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதனால் கையிருப்பில் உள்ள எரிபொருளை முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது எனவும் இந்தியன் ஒயில் நிறுவனம் எரிபொருள் இறக்குமதி செய்து விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பம் இனவாதம் மற்றும் மதவாதத்தின் அடிப்படையில் நாட்டை அளிக்கும் திட்டத்துக்கு இட்டு சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பங்குரோத்து நிலையில் உள்ள ராஜபக்ச குடும்பத்துக்கு நாமல் ராஜபக்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வரலாறு நெடுக மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ்ந்த நம் நாட்டு மக்கள் நாடும் மொட்டு அரசாங்கத்தாலும் ராஜபக்ச குடும்பத்தாலும் பங்குரோத்துக்குள் தள்ளப்பட்டது அரசியல் வரலாற்றில் எழுதப்படும். ராஜபக்ச குடும்பத்துக்கு விசுவாசமான 12 அடிமைகளின் பெயர்கள் அமைச்சு பதவிகளுக்கு முன்மொழியப்பட்டு அதன் மூலம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முயற்சித்தாலும் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடனேயே இருக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார். தற்போது 8,000 இருக்கும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 4,000 குறைக்க வேண்டும் என்பது ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மூலம் மக்களுக்கு மிகவும் வினைத்திறனான சேவையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் உள்ளூராட்சி மன்ற சட்டம் திருத்தி அமைக்கப்படும். அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இந்த சட்டத்தை திருத்தி அமைக்க எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு உலக பொருளாதாரம் கடுமையான மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளதென உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா புஷிங்டனில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2022 கூட்டு மாநாட்டில் வைத்து இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அபாயத்தால் உலகின் பல நாடுகள் பொருளாதார சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதை அங்கு அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தில் ஏற்படும் மந்தநிலை மற்றும் விரைவான பணவீக்கம் வளரும் நாடுகளின் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு உலக பொருளாதாரம் கணிசமான அளவு வீழ்ச்சியடையும் ஆபத்து இருப்பதாக உலக வங்கியின் தலைவர் டேவிட் மெல்பஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் கடன் சுமையும் அதிகரிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பொருளாதார மந்தநிலையின் தாக்கத்தை உலகின் வலிமையான பொருளாதாரங்களும் உணரும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டினா ஜோஜிவா தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு தவறான நிர்வாகமே பிரதான காரணம் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோஜிவா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடன் உதவி வழங்குவதற்காக இலங்கையுடன் இணைந்து செயற்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டில் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளதோடு மீண்டும் மோசடிகள் இடம்பெறும் ஊழல்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இதன் காரணமாக சில மேற்கு நாடுகள் அரசியல்வாதிகளின் பைகளுக்குள் செல்லும் உதவிகளை நிறுத்த ஐநா முகவரகங்கள் மூலம் இலங்கைக்கு உதவ நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை பணவீக்கம் தொடர்ந்து பிரச்சினையாக இருப்பதால் உலகளாவிய மந்தநிலையில் அபாயம் அதிகரித்து வருகின்றது. உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பார்ட்ஸ் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறீவத்தன ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2.9 பில்லியன் டாலர்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதி பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை இணக்கம் கண்டுள்ளதன் பின்னணியில் இலங்கை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது விசேட அம்சமாகும். தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக பெப்ரல் எனும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களை நியமித்தல் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துதல் போன்றவற்றின் ஊடாக அரசாங்கம் தேர்தலை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முறையில் திருத்தம் செய்வதாகவும் புதிய தேர்தல் முறையை அறிமுகம் செய்வதாகவும் கூறி அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக தேர்தல்களை காலம் தாழ்த்தி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2001 முதல் இதுவரை இவ்வாறான பல குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பல மில்லியன் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்ட போதிலும் எவ்வித பயனும் கிடைக்கப்பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி நிதி வசதி இருந்தால் தேர்தல் நடத்தப்பட முடியாது என அவர் கேள்வி எழுப்பினார். எவ்வாறெனினும் தேர்தல் செலவு செய்யும் நிதி குறித்த உத்தேச சட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய சட்ட பரிந்துரைகளை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள டொலர் கையிருப்பில் இருந்து பயன்படுத்தக்கூடிய தொகை 300 மில்லியன் டாலர்கள் மட்டுமே என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை அமைச்சர் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எம்மிடம் உள்ள டொலர் கையிருப்பு 1.8 பில்லியன் டாலர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2018 3,925 மில்லியன் டாலர்களாக இருந்த சுற்றுலா வருமானம் 2021 682 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளதாகவும் இவ்வருடம் ஆகஸ்ட் 31 வரையில் சுற்றுலா வருமானம் 893 மில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க சில சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் கலால் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுக்கு வரி விதிப்பதன் நோக்கம் மது மற்றும் சிகரெட் பாவனையை குறைப்பதை தவிர வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காக அல்ல என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். உருகுணை பல்கலைக்கழகத்தில் சுமார் 200க்கும் அதிகமான 2ஆம் வருட மருத்துவ பீட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உருகுணை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கு புதிய மாணவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த மாணவர்களுக்கு பகிடிபதை மேற்கொண்டமையினால் குறித்த மாணவர்களுக்கு இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உருகுணை பல்கலைக்கழகத்தின் பதில் பீடாதிபதி பேராசிரியர் சன்ன ஜெகத்துக்கூட இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொறுப்பு குரலை செய்து நீதியை நிலைநாட்டுவதற்காக ஐநா மனித உரிமைகள் பேரவையும் சர்வதேச நாடுகளும் காலக்கெடுவை விதிக்க வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளில் மனித உரிமை பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரலை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அவர் கொழும்பு ஊடகத்துக்கு பிரத்யேக செவ்வியொன்றில் வழங்கியுள்ளார். இலங்கை அரசாங்கம் ஐநாவிலும் சர்வதேச மன்றங்களிலும் பொறுப்பு குரலை செய்வதாகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கிலும் அரசியல் தீர்வை காண்பதாக வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக சம்பந்தன் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வரை அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் அபிலாசையையும் பழக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள சம்பந்தன் இந்த நிலை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு சர்வதேச சமூகம் அனுமதி அளிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு பொறுப்பு குரலை செய்வதற்கான குறிப்பிட்ட காலக்கெடுவை வழங்க வேண்டும் எனவும் இதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு குரலுக்கான செயலூக்கத்தினை கண்டறிய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்தை சந்தித்தனர். இதன்போது இலங்கை எதிர்நோக்கும் பாரிய சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது.
சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2022 ஒன்றிணைந்த மாநாடு வாஷிங்டனில் நேற்று ஆரம்பமானது. இந்த முறை குறித்த மாநாட்டை அங்கத்துவப்படுத்தி இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறீபத்தன் ஆகியோர் பங்கேற்றனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறவுகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த 1,00,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை 2,00,000 ரூபாயாக அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவத்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக இருந்து இலங்கையை குறைந்த வருமானம் கொண்ட நாடாக மறுவகைப்படுத்துவதற்கான பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவத்தன, இலங்கையை குறைந்த வருமானம் கொண்ட நாடாக மறுவகைப்படுத்துவதற்கு உலக வங்கியிடம் கோரும் ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தினார். நாட்டின் பொருளாதார நிலையின் பிரதிபலிப்பே இந்த தரம் இறக்கப்படுவதாக அமைச்சர் குணவத்தன தெரிவித்துள்ளார். 2017 இலங்கை உயர் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக உயர்த்தப்பட்ட போதிலும் கடந்த சில வருடங்களில் வருமான அளவுகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயர் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக இலங்கையின் அந்தஸ்து சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடம் உலக வங்கியின் மலிவான கடன்களை அரசாங்கம் அணுகுவதை தடுத்துள்ளது. இதன்படி கடன் பெறுவதற்காக பொருளாதார நிலையை குறைக்க சர்வதேச அமைப்புகளிடம் கோரிக்கை வைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியானது உலகின் மிகவும் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு கூடுதல் சலுகை நிதியை வழங்குவதற்கும் அதே நேரத்தில் இலங்கை நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அத்தகைய நிதியை அணுக முடியாதுள்ளது. உயர் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக இலங்கையின் அந்தஸ்து அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து உலக வங்கியின் மலிவான கடன்களை அரசாங்கம் அணுகுவதை தடுத்துள்ளது. இதற்கிடையில் சமீபத்திய உலக வங்கி அறிக்கையின்படி இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2022 9.2% 2023 மேலும் 4.2% குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.